தேசிய குடிமக்கள் பதிவேட்டு சட்டத்துக்கு எதிராகவும் நாடெங்கும் சாதி மத எல்லைகளை கடந்து கட்சி எல்லைகளை கடந்து பெருமளவுக்கு எதிர்ப்பு ஏற்பட்டிருக்கின்றது. கோலம் விடுவது அடிப்படை உரிமை. பெண்கள் அறவழியில் தங்கள் எதிர்ப்பை காட்டுவதற்காக கோலம் போட்டிருக்கிறார்கள். பெசன் நகரில் இன்று காலையில் சாஸ்திரி நகர் பகுதியிலிருந்து வந்த காவல்துறையினர் அவர்களை தரக்குறைவாக பேசி மிரட்டியிருக்கிறார்கள். அவர்கள் நியாயம் கேட்டதற்காக அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது ஒரு பாசிச அடக்குமுறை. இது மாதிரி தமிழ்நாட்டில் இந்த மாதிரி நடந்ததே இல்லை. பெண்கள் தங்கள் கருத்துக்களை கோலத்திலே பதிவிடுவது என்பது மார்கழி மாதத்திலே நாள் முழுக்க காலை அதிகாலையிலே கோலம் போடுறது வழக்கம். இதை வந்து இந்த அரசாங்கத்தினுடைய போக்கு ரொம்ப தவறானது. அவர்களை விடுதலை செய்வதோடு அவர்கள் மீது ஏதாவது வழக்கு பதிவு செய்திருந்தால் ரத்து செய்யப்பட வேண்டும். இந்த மோசமான நடவடிக்கையில் ஈடுபட்ட காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இன்னொன்று, நேற்று ரெண்டு நாளைக்கு முன்னாடி கடலில் மீன் பிடிக்க சென்ற ஜெகதாப்பட்டினம் மீனவர்கள் 13 பேர் சிங்கள கடற்படையால் கைது செய்யப்பட்டு 13 படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. 13 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவருடைய படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள். கொத்தபய ராஜபக்சேயினுடைய ஆட்சியில் நடக்கிற கொடுமை இதுதான். ஏற்கனவே அவர்களை 3 ஆண்டுகள் சிறையில் வைக்கவும் லட்சக்கணக்கில் அபராதம் விதிக்கவும் சட்டம் கொண்டு வந்த போதே நரேந்திர மோடி அரசு அதை எதிர்க்க தவறிவிட்டது. அந்த கடமையை செய்யவில்லை. இப்போ நேற்றைக்கு மீண்டும் கச்சத்தீவு பகுதியில் மீன் பிடித்து கொண்டிருந்த மீனவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களையும் இலங்கை கடற்படை தாக்கியிருக்கிறது. ஆக தமிழக மீனவர்களை இந்திய குடிமக்களாகவே நினைக்கின்ற மனோபாவம் மத்தியில் இல்லை. கொத்தபய அரசாங்கத்துக்கு கைகோர்த்து கொண்டு அவர்கள் என்ன கொடுமை செய்தாலும் அதை தட்டி கேட்பதில்லை என்ற விதத்தில் தமிழர்களுக்கு விரோதமாக, ஈழத்தமிழர்களுக்கு விரோதமாக, தமிழக மீனவர்களுக்கு விரோதமாக நரேந்திர மோடி அரசு செயல்படுவது மிகவும் கண்டனத்துக்கு உரியது.